Hi everyone, good evening. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா அந்த டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ்லேயே லாகரதமிக் டிஃப்ரென்ஷியேஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா, லாகரதமிக் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு இப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு சம் எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். Y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் வாட் இஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஆர் ஃபைன் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் பவர் எக்ஸ் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு பக்கமும் லாக் எடுக்க போகிறோம். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் வி கெட். ஓகே, ரெண்டு பக்கம் லாக் எடுத்தால் என்ன வரும்? லாக் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் பவர் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த லாக் ஒய் அப்படியே இருக்கும். எக்ஸ் பவர் எக்ஸ், லாக் ஆஃப் எக்ஸ் பவர் எக்ஸ்னால் எப்படி வரும்? பவரில் இருக்கிற டைம் லாகுக்கு முன்னாடி மல்டிப்ளைல போகும், கரெக்டாக. ஸோ இதை எப்படி எழுதலாமா? எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் இப்படி எழுதலாமா? சரி, இப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது டி பை டி எக்ஸ் ஆஃப் லாக் ஒய், அதே மாதிரி இங்கேயும் டி பை டி எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் என்ன வரும்? லாக் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை பொறுத்து பண்ணால் லாக்னால என்ன, ஒன் பை எக்ஸ்னு வரும், கரெக்டாக. இங்கே ஒய் இருக்கனால ஒன் பை ஒய் வரும். அதே மாதிரி ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸ் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறனால என்ன வரும்? டி ஒய் பை டிஎக்ஸ். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, இது யூவி மெத்தடில் இருக்குது, கரெக்டாக. யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ், கரெக்டாக. ஸோ யூ வி டேஷ், யூனா எக்ஸ், வி டேஷ்னா லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன் பை எக்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் வி யூ டேஷ், வி என்ன? லாக் எக்ஸ். யூ டேஷ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன் கிடைக்கும், கரெக்டாக. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணால் என்ன ஆகிடும்? ஒன் ஆகிடும். ஸோ ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ். ஸோ ஒன் பை ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ். நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? டிஒய் பை டிஎக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு ஒய் அந்த ஒய் வந்து டிவைடில் இருக்குது, அந்த பக்கம் போனால் மல்டிப்ளைல மாறும். ஸோ மல்டிப்ளை ஆனால் என்ன வரும்? டிஒய் பை டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ். ஓகே, சரி. ஒய்னா நமக்கு என்னென்னு தெரியும், ஒய்னா என்ன? எக்ஸ் பவர் எக்ஸ் தான் என்ன? ஒய். ஸோ அந்த ஒய்க்கு பதில் எக்ஸ் பவர் எக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் எக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் லாக் எக்ஸ், திஸ் இஸ் டிஒய் பை டிஎக்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ பவரில் ரெண்டு ஃபங்க்ஷனுமே பவரில் வந்துடுச்சுன்னா இந்த டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, வாங்க இன்னொரு சம் ட்ரை பண்ணலாம். செகண்ட் சம் புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் ட்ரை பண்ணுறேன். ஏ பவர் சைன் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஏ பவர் சைன் எக்ஸ் எப்படி இருக்குது? இதை வந்து எக்ஸ் வித் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? உடனே நம்ம வழக்கம் போல் பண்ணுறதான். என்ன இதை? நான் ஒய் ஈக்குவல்டுன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் சைன் எக்ஸ். ஓகேங்களா, டேக்கிங் லாக், லாக் எடுத்தால் என்ன வரும்? லாக் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ பவர் சைன் எக்ஸ். ஓகே, வழக்கம் போல் என்ன வரும்? சைன் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லாக் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் லாக் ஒய், அதே மாதிரி டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ. ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? லாக் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு. இது யூவி மெத்தடில் இருக்குது, கரெக்டாக, யூ வி டேஷ். ஸோ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, ஆனால் இது யூவி மெத்தட்லேயே இருக்குது, இல்லை ஏன்னா எக்ஸு மட்டும்தான் இங்கே யார் ஃபங்க்ஷன். சப்போஸ் ஒய் வந்தால் ஃபங்க்ஷன், பட் இங்கே ஏ தான் இருக்குது. ஏன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு லாக் எடுக்கிறதுனால இது எல்லாமே என்னவாக மாறிடுவாங்க? கான்ஸ்டண்ட்டாக மாறிடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லாக் ஏங்கிற கான்ஸ்டண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ். ஓகே,
இப்போ சைன் எக்ஸை மட்டும் தான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒய் டிவைடில் இருக்குது, அங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும். தேர் ஃபோர் டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு லாக் ஈக்குவல் டு லாக் ஏ இன்ட்டு சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? காஸ் எக்ஸ். ஒய் டிவைடில் இருக்குது, அங்கே போனால் மல்டிப்ளை, மல்டிப்ளையில் ஒய் இருக்குது. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? வாட் இஸ் ஒய்? நான் ஒய்னா என்னென்னு எடுத்திருக்கேன், ஏ இன்ட்டு சைன் எக்ஸ். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ பவர் சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னும் ஒரே ரெண்டே ரெண்டு சம் தான் புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டாவது சம் நம்ம பார்த்தலாம். ஓகே, தேர்ட் சம் டேன் எக்ஸ் ஹோல் பவர் லாக் எக்ஸ். ஓகே, டேன் எக்ஸ் ஹோல் பவர் லாக் எக்ஸ் இப்படி இருக்குது. இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? சேம் ப்ரொசீஜர், ஒய் ஈக்குவல் டு இப்படி நான் வச்சுக்கிறேன். இப்போ லாக் எடுக்கிறேன், லாக் எடுத்து என்ன ஆயிரும்? லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் டேன் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ். ஓகே, இப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணால் வரும் லாக் ஒய்னா ஒன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டைரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறேன். ஓகே சரி, டிஃப்ரென்ஷியேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, லாக் ஒய்னா ஒன் பை ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் இங்கே வந்துடும் கரெக்டாக. ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் டேன் எக்ஸ். ஓகே, எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஓகே, இப்போ யூவி மெத்தட் கரெக்டாக, இது ஒரு யூ இது ஒரு வி. ஸோ யூவி மெத்தட் இருக்குது. ஸோ யூவி டேஷ், யூ என்ன? லாக் எக்ஸ். வி டேஷ் என்ன? டேன் எக்ஸ், லாக் ஆஃப் டேன் எக்ஸ். இது நாம் ஆல்ரெடி ஒரு டைம் பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் பார்த்தோம். ஓகே, ஸோ என்ன பண்ணும்? லாகை தான் பண்ணணும். ஸோ லாகை பண்ணால் என்ன வரும்? ஒன் பை டேன் எக்ஸ். மறுபடியும் ப்ராக்கெட்டில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ப்ராக்கெட்டில் யாருக்கா? டேன் எக்ஸ். டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஸோ அது மல்டிப்ளையில் வரும் கரெக்டாக. ஓகே, யூ வி டேஷ் பண்ணியாச்சு. இப்போ வி யூ டேஷ், வி யார்? லாக் ஆஃப் டேன் எக்ஸ் தான் வி. யூ டேஷ் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் பை எக்ஸ். ஓகே, நோ கன்ஃபியூஷன். சரி, இப்போ இந்த ஒய் டிவைடில் இருக்குது, அங்கே போனால் மல்டிப்ளை. ஒய்னா யார்? டேன் எக்ஸ் பவர் லாக் எக்ஸ் தான் ஒய். ஸோ வாட் வில் பி த ஆன்சர்? டிஒய் பை டிஎக்ஸ் என்ன வரும்? ஒய் நான் எழுதிக்கிறேன், டேன் எக்ஸ் பவர் லாக் எக்ஸு, ரிமைனிங் டேர்ம்ஸு மல்டிப்ளையில் வரும் கரெக்டாக. ஏன்னா ஓவரால் மல்டிப்ளை என்ன வரும்? லாக் எக்ஸ் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைடட் பை டேன் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் டேன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, இவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி புக்கில் சம் எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த எக்ஸசைஸ் என்னென்னு சொல்கிறேன், வேணும்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, எக்ஸசைஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் பவர் எக்ஸ். ஸோ இது ஒரு சம்மு. செகண்ட் சம் எக்ஸ் பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை ஒன் மைனஸ் த்ரீ எக்ஸ். ஓகே, இந்த ஃபைவ் பவர் எக்ஸ் வந்தால் என்ன பண்ணணுங்கிற கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி படித்தோம். ஃபைவ் பவர் எக்ஸ் வந்தால் என்ன வரும்? ஃபைவ் பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, அதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். லாக் ஃபைவ், ஃபைவ் பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஃபைவ் அப்படின்னு வரும். ஸோ அதை நம்ம போன கிளாஸில் பார்த்தோம், பார்க்குறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் எக்ஸ் பவர் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, இப்படி இருந்தால் என்ன பண்ணலாம்? அதே மாதிரி சைன் எக்ஸ் பவர் எக்ஸ், சைன் எக்ஸ் த ஹோல் பவர் எக்ஸ் இப்படி வந்தால் என்ன வரும்? அதே மாதிரி எக்ஸ் பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பவர் எக்ஸ் இப்படி வந்தால் என்ன? அதே மாதிரி ஃபைவ் பவர் டூ எக்ஸ் த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர்
அதாவது பவரில் இப்படி இருக்குது, இப்படி இருந்தால் என்ன? அதே மாதிரி எக்ஸ் பவர் எக்ஸு ப்ளஸ் டூ பவர் எக்ஸு இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு போட்டலாம். எக்ஸ் பவர் எக்ஸ்னால் என்ன? இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எக்ஸ் பவர் எக்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதே மாதிரி டூ பவர் எக்ஸ்னால் என்ன வரும்? டூ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் டூ அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அதை நீங்கள் ஆல்ரெடி நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? இன்னும் ஒரு ஒன்று இருக்குது, அதிகம் என்னென்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் பவர் எம் ப்ளஸ் என் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என். ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி நான் லெஃப்ட் சைடு ரைட்டில் எழுதியிருக்கேன், ரைட் சைடு லெஃப்ட் சைடு எழுதியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் மாற்றி போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நாம் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நாம் இதை ஃபுல்லாக கண்டுபிடிச்சி முடிச்சிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ இது பவரில் வந்தால் என்ன பண்ணுறோம்? லாக் எடுக்கணும். ஓகே, அவ்வளோதான்.